மதுரை மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக 1296 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முல்லைப்பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். மதுரைக்கு வைகை அணை குடிநீர் ஆதாரமாக திகழ்கிறது. கோடை காலங்களில் மதுரை மாநகர் மக்களுக்கு ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை தீர்க்க 1296 கோடியில் முல்லைப்பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி முல்லைப்பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். மதுரையில் திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மதுரை மக்களின் கனவு திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றி தந்துள்ளதாக கூறினார். முல்லை பெரியார் லோயர் கேம்ப் பகுதியிலிருந்து மதுரை மாநகருக்கு பாதுகாக்கப்பட்ட தங்கு தடையில்லாமல் ஏனைக்கு 24 மணி நேரம் குடிநீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கின்றோம். 110,000 இணைப்புகள் கூடுதலாக மதுரை மாநகருக்கு வழங்கப்படும். தமிழகத்தில் 76 புதிய கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தார். கூட்டு குடிநீர் திட்டங்களை படிப்படியாக நிறைவேற்றும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத நிலை ஏற்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு இவ்வளவு திட்டங்களை நான் சொல்லிட்டு இவ்வளவு திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. பத்திரிகையாளரும் பாக்குறீங்க, ஊடக நண்பர்களும் பாக்குறீங்க. ஆனா எதிர்கட்சி கண்ணுக்கு மட்டும் தெரியல, என்ன காரணமோ தெரியல. பார்க்கின்ற பார்வையில் கோளாறோ எனது மனதில் கோளாறோ என்று தெரியவில்லை. இதையெல்லாம் யாரும் மறைக்க முடியாது. திட்டத்தையும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடைபெறவில்லை. இந்த ஆட்சி ஒரு தண்ட ஆட்சி. யார் சொல்வது? எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சொல்றார். அவர் வெளியிலே வந்து பார்த்தால் தானே இங்க நடைபெறுகின்ற பணி தெரியும். அறையிலே வந்து பார்த்தா